بسم الله الرحمن الرحيم. إذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة خافضة رافعة. الله இன்று ஓதிய வாக்கியா சூராவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய சிறப்புகளை குறித்து பேசுகிற பொழுது இந்த சூராவினுடைய சிறப்பையும் ஒரு முத்தான சூரா என்பதை நமக்கு விளக்கினார்கள். மன் கரா சூரத்துல் வாக்கியா ஃபி லைலா லம் துசிபுஹு ஃபாகா. யாருடைய இல்லத்தில் இரவில் இந்த வாக்கியா ஓதப்படுகிறதோ அங்கு வறுமை நுழையாத, அந்த வீட்டில் உள்ளவருக்கு வறுமை தாக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்களுடைய வரலாறுகள் எழுதக்கூடிய உஸ்துல் காப ஆசிரியர் இப்னுல் அசீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுனுடைய வரலாறை எழுதுகிற பொழுது ஒரு செய்தியை, வாக்கியா சம்பந்தமான ஒரு சிறப்பை அங்கே பதிவு செய்வார். பெண் மக்களோடு சிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு உடல்நல குறைவாக ரொம்ப மோசமான நிலையில் இருந்த பொழுது உஸ்மான் இப்னு அஃப்வான் ஹலீஃபா உஸ்மான் இப்னு அஃப்வான் ரலியல்லாஹு அவர்களுக்கு பணமுடிப்பு கொடுப்பதற்காக வேண்டி, ஏனென்றால் அவர்கள் பலகீனமாக இருந்த காரணத்தினால் பணமுடிப்பு கொடுப்பதற்காக சென்றிருந்தார்கள். அவரிடத்தில் இருந்து அவர்கள் வாயால் குடும்ப கஷ்டத்தை, தன்னுடைய பெண் மக்களுடைய கல்யாண விஷயத்தை எதுவும் பேசுகிறார்களா என்று பார்ப்பதற்காக பேச்சு போட்டு பார்த்தார்கள். உங்களுடைய கவலை என்ன என்று கேட்டார்கள். தன்னுடைய பெண் மக்களை பற்றி ஏதேனும் சொல்வார்களா என்று எதிர்பார்த்ததுக்கு, என்னுடைய கவலை எல்லாம் என் பாவத்தை பற்றி என்று சொன்னார். உங்களுடைய ஆசை என்ன என்று கேட்டதற்கு, தன்னுடைய மகளுடைய கல்யாண ஆசையை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறாள் என்று பார்த்தார்கள். ஆனால் என்னுடைய ஆசை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற வேண்டும் என்ற ஆசை என்று சொன்னார்கள். உங்களுடைய சிந்தனை எல்லாம் எதில் இருக்கிறது என்று கேட்டதற்கு, என்னுடைய சிந்தனை எல்லாம் நாம் நரகத்திற்கு செல்வோமா சொர்க்கத்திற்கு செல்வோமா என்று தான் சிந்தனை இருக்கிறது என்று சொன்னார்கள். கடைசியில் இவர்கள் வாயிலிருந்து ஏதேனும் வரவில்லை என்று புரிந்து கொண்ட உஸ்மான் ரலியல்லாஹு நேரடியாக விஷயத்துக்கு வந்தார்கள். உங்களுக்கு நான் சில பணமுடிப்புகளை கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுடைய பெண் மக்களுடைய கல்யாணத்திற்காக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு, உடனே அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னார்கள், அந்த பண உதவி எனக்கு தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வாக்கியா சூராவை பற்றி சொல்லி தந்திருக்கிறார்கள். யாருடைய வீட்டில் வாக்கியா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் வறுமை நுழையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த விஷயத்தில் எனக்கு உறுதி இருக்கிறது, என்னுடைய பெண் மக்களுக்கு நான் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன், அதனால் அவர்கள் ஓதி வருகிறார்கள் என்று அந்த பணமுடிப்பை வாங்காமல் அவர்களை அனுப்பிவிட்டார்கள். இந்த செய்தியை சொல்லக்கூடிய உஸ்மான் இப்னு அஃப்வான் ரலியல்லாஹு சொல்வார்கள், பிற்காலத்திலே அந்த பெண்களை பார்த்தேன், உயர்ந்த இடத்திலே திருமணம் முடிக்கப்பட்டு அந்த வாக்கியாவுடைய பரக்கத்தை நான் நல்ல நிலையில் வாழ்ந்ததை நான் பார்த்தேன் என்று உஸ்மான் இப்னு அஃப்வான் அவர்கள் சொல்வார்கள். இன்னொரு செய்தி தபரானியிலே பதிவாகியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து தன்னுடைய வறுமையை முறையிட்டார்கள். உடனே நபி அவர்கள் அவர்களுக்கு ஒரு சூராவை கற்றுக் கொடுத்தார். ஒரு பொதுவாக இருக்கிற வந்திருக்கிறது, ஒரு பொதுவாக சூரா கற்றுக் கொடுத்தார்கள். இந்த சூராவை நீ ஓது, உனக்கு வறுமை நீங்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்ததாக இருக்கிறது. ஹதீஸிலே அது தெளிவு இல்லை. ஆனால் அவருடைய மனைவியை கூப்பிட்டு சொன்னார்கள், உன்னுடைய கணவர் ஒரு அழகான ஒரு சூராவை கட்டி கொடுத்துருக்கிறேன், அவர் வறுமையை முறையிட்டார், அவருக்கு வறுமை ஒழிக்கக்கூடிய ஒரு சூறாவை கற்றுக் கொடுத்தேன், இனிமேல் நீ வந்து செல்வந்தன் மனைவி என்று சொல்லிவிட்டார். ஆக ரசூல்லாவுடைய இந்த ஹதீஸையும் குர்ஆனுடைய சிறப்புகளில் வந்திருக்கக்கூடிய அந்த சூறாவுடைய சிறப்புகள் வைத்து பார்க்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமை ஒழிக்கக்கூடிய வாக்கியாவைத்தான் கற்றிருக்கக்கூடும் என்று நம்மால் அனுமானிக்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அற்புதங்கள் எழுதக்கூடிய சுயுத்தி இமாம் ஒரு செய்தி எழுதுவார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வந்து, யா ரசூலுல்லாஹ், இன்ன துன்யா அத்பர தன்னி வ தவல்லத், இந்த உலகம் என்னை விட்டும் விரண்டு ஓடுகிறது, நான் எந்த ஒரு முயற்சியில் தொழில் இறங்கினாலும் அது எனக்கு கைகூடவில்லை என நபியிடத்தில் முறையிட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஃப ஐன அன்ன மின்ன ஃப ஐன அந்த மின் சலாத்தில் மலாய்க்கா வ தஸ்பீஹில் ஹலாய்க், இவ்வளோ நாளாக மலக்குமாருடைய ஒரு தொழுகையை, படைப்பினங்களுடைய தஸ்பீகை ஏன் இவ்வளோ நாளாக செய்யாமல் இருக்கிறாய், ஒ பிஹி யுருசகூன், அந்த தஸ்பீகை படைப்பினங்கள் செய்வது மூலமாக தான் அல்லாஹ் இரண பாக்கியங்களையே அந்த படைப்பினங்களுக்கு அளிக்கிறான், அதை இவ்வளோ நாளாக ஏன் செய்யாமல் இருந்தாய், எங்கிருந்தாய் என்று கேட்டதுக்கு நாயகமே அந்த தஸ்பீ என்ன என்று அந்த சஹாபி கேட்க, குல்லைந்த துலுவல் ஃபஜிர், சுபு உதயமாகக்கூடிய நேரத்தில் சுபஹான் அல்லாஹ் யூபி ஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் அஸ்தஃபிருல்லா என்று 100 தடவை நீ சொல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்க, சில நாட்கள் கழித்து பெருமானாரை சந்தித்த அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், லக்கத் அக்பலத் அலைய துன்யா, துன்யா என்னை நோக்கி திரும்பி பார்க்க ஆரம்பித்து விட்டது, சில மாதங்களுக்கு முந்தி துன்யா என்னை விட்டு ஓடுகிறது என்று சொன்னவர் சொன்னார், துன்யா என்னை நோக்கி திரும்பி பார்க்க ஆரம்பித்து விட்டது, நான் ஆரம்பிக்கிற தொழிலெல்லாம் எனக்கு வெற்றி மேல் வெற்றில் குவிந்து கடைசியில் என்னுடைய எல்லா அதிரி ஆயின் அல்லோகா, இந்த செல்வத்தை வைக்கவே எனக்கு இடமில்லை, தெரியாமல் முழிக்கிறேன் என்று சொன்னார்கள்.
அதுபோல அப்துல் ரஹ்மான் சஃபூரி ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய நுஸ்ஹத்துல் மஜாலிஸில் ஒரு செய்தி எழுதுவார்கள். முஹம்மது இப்னு ரஸீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவில் கண்டார்கள். நாயகமே, இன்னி ஷேஹுன் யசீரும் பிலா, நான் ரொம்ப வறுமையில் வாடக்கூடிய கொஞ்சம் பொருள் வைத்துக்கூடிய ஒரு வயோதிகன், ஆனால் நிறைய குடும்பத்தை வைத்து நான் பராமரிக்கிறேன் நாயகமே, அதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நாயகமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்ப கஷ்டத்தையும் வறுமையையும் பற்றி முறையிட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு மூணு வாக்கியத்தை கற்றுத்தருகிறேன், அதை ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்னாலும் மூணு தடவை சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இதை சொல்வதன் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய குடும்ப கஷ்டத்தையும் வறுமையும் நீக்கிவிடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தார்கள். யா கதீம் அல் எஹ்சான், யா மன் எஹ்சான் ஹூ ஃபோக்க குல்ல எஹ்சான், யா மலிக்க துன்யா வல் ஆஹிரா. யா கதீம் அல் எஹ்சான், யா மன் எஹ்சான் ஹூ ஃபோக்க குல்ல எஹ்சான், யா மலிக்க துன்யா வல் ஆஹிரா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகும் இதை மூன்று தடவை ஓதுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள். ஆக வாக்கியாவுடைய சிறப்புகள் ஹதீஸிலே பதிவாயிருந்தாலும் சில ஆன்மீகவாதிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ரூஹானியத்தான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுக்கு பின் கனவில் சொல்லிக் கொடுத்ததும் நினைவில் சொல்லிக் கொடுத்தது போல என்ற நம்முடைய ஹதீஸினுடைய கருத்துப்படி இந்த செய்தியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அற்புதங்கள் ஒன்று. இத்தனைய துவாக்களையும் சிறிய துவாக்களாக இருக்கிற காரணத்தினால் நாம் ஓதுவது சிரமமில்லாத விஷயம். இதை ஒவ்வொரு நாளும் செய்து அல்லாஹுடைய அந்த செல்வத்தை பெற்று வறுமையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்வானாக. அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக.